Hi friends, welcome to GTrendz, the Footwear Explorer. I am Gunasekar. So, in our channel, we will talk about a review product. This Sprandi brand, a flip-flop category slipper, we will review. So, this is the model. So, in the model article number, Sprandi is SC112 of the article number, the model is available. So, this is similar to Sprandi. We will review the slippers. This is the flip-flop category, but in the premium flip-flop category, the Sprandi is available. So, in this product review, we will talk about material advantages and specifications. வீடியோல பார்க்கலாம். சோ அங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் வி ஸ்டாப் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளிப்ளாப் மாடலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து நம்ம நார்மலாக வந்து ரோமிங்க்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கும் ஒரு ஃப்ரைடே டைம் அந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் நீங்கள் வந்து ஒரு நார்மல் அக்கேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகும். பிகாஸ் இதோட லுக் வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ரெக்ஸின் மெட்டீரியலும் லெதர் லைனிங்கும் கொடுத்துருக்காது. இந்த ப்ராடக்ட் அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஃபீக்கியான மாடலாக இல்லாமல் ரொம்ப டீசெண்டான ஒரு மாடலாக வந்து ஸ்பிராண்டிலேருந்து இந்த மாடல் வந்து அவைலபிளாக இருந்துகிட்டு இருக்குது. கலர் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்பர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லெதர் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஒரு ரெக்ஸின் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ரெக்ஸின் மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடிய ரெக்ஸின் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த ரீசனால் தான் வந்து இந்த வி ஸ்டாப் வந்து நமக்கு வந்து கீழே டீஃபார்ம் ஆகாமல் ரொம்ப ப்ராப்பராக வந்து அதோட குவாலிட்டி விஸ்டன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மேலே யூஸ் பண்ணியிருக்க ரெக்ஸின் வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து அமைஞ்சிருக்கு. தென் அதே மாதிரி இதோட ஃபிங்கர் கிரிப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து நைலான் டியூப்ஸ் எதுவுமே கொடுக்காம ரெக்ஸின் மெட்டீரியலோட கவரேஜே வந்து கொடுத்துருக்காது. இதுக்கு வந்து அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. பிகாஸ் வந்து நம்ம நார்மல் நைலான் டியூப்பை விட இந்த ரெக்ஸின் மெட்டீரியலோட கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு காலில் அந்த ஃபிங்கர் கிரிப்பில் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து முக்கியமான அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் பிளைனாக ஒரே கலர், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த SC117, 102 இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரே பிளைன் கலரில் வந்து மாடல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 112 ஆர்டிகல் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வி ஸ்டாப் ஒரு ப்ரௌன் வி ஸ்டாப்புக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு டிசைன் வைஸ் அட்வான்டேஜாக இருக்குது நமக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடலோட இன்னர் லைனிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு லெதர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. லைனிங் லெதர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ரெக்ஸின் கொடுத்துட்டு உள்ள லெதர் கொடுத்துருக்கிறது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷனாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப ரேர் இது, மேலே லெதர் இருந்தால் தான் மேக்ஸிமம் உள்ள வந்து லெதர் கொடுப்பாங்க. பட் இந்த ப்ராடக்ட்ல மட்டும் மேலே ரெக்ஸின் கொடுத்துட்டு உள்ள வந்து நமக்கு வந்து லெதர் லைனிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் டெஃபினட்டாக அது கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்ஸ் டச் பண்ணி பார்த்தாவே தெரியும். அவ்வளோ சாஃப்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு லைனிங் மெட்டீரியலாக வந்து இதில் வந்து லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜை வந்து நம்ம சைட்லேருந்து பார்க்கலாம் நம்ம. தென் வந்து இதோட பாட்டம் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெக்ஸின் பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டியூரபிள் ரெக்ஸின் பாட்டம். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாட்டமில் யூஸ் பண்ணால் டீஃபார்ம் ஆகக்கூடாது. தென் வந்து நல்ல லைஃபும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஹை கிரேட் ரெக்ஸின் மெட்டீரியல் வந்து இதோட பாட்டம்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் தென் அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து வளவளப்பாக இருக்காது. ஓரளவு கிரிப் கொடுக்கக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய லைனிங் இருக்கக்கூடிய பாட்டம் ரெக்ஸின் தான் வந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராப் வந்து இந்த பாட்டமுக்கு இடையிலேயே வந்து கட் பண்ணி நமக்கு உள்ள வந்து மோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து வெளியே வச்சு மோல்ட் பண்ணுறதுக்கும் உள்ளே வந்து கட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணி வந்து பேஸ்டிங் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ப்ராசஸில் வந்து லைஃப் டைம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அவுட்டரில் வச்சு பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை விட இன்னர் லைனில் கட் பண்ணி நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் வந்து நமக்கு ஆவரேஜாகவே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காது. இந்த ப்ராடக்ட்டுக்கு லைஃப் டியூரேஷனில் இன்னொரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். கீழே வந்து இதில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். மேலே இருக்க ரெக்ஸின் தனி லேயராக இருக்கும். தென் அது கீழே வந்து நமக்கு வந்து ஐசோலேஷன் ஃபோம் இருக்கும். தென் அது கீழே வந்து லெதர் போர்டு ஒரு கார்ட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த மேலே இருக்க மூணுமே வந்து அட்டாச் பண்ணி பிடிக்கிறதுக்காகவும் இந்த ஸ்டிச்சிங் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயமாக கொடுத்துருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பிராண்டியோட வந்து லோகோ வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அஷ்யூர் பண்ணுறதுக்கான ஒரு லோகோ வந்து நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து இது வந்து ரஷ்யாவோட மோஸ்ட் ப்ராமிசிங் பிராண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் அட்ராக்டிவான ஒரு ப்ராடக்ட் அமைஞ்சிருக்கு. குவாலிட்டி வைஸும் ரொம்பவே பெட்டராக இருக்குது. தென் அதோட சோல் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு பிவிசி சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு பியூ சோல் கூட கிடையாது, பிவிசி சோல் கொடுத்துருக்காங்க. பட் பிவிசியோட குவாலிட்டி வந்து ரொம்ப டைட் பாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிவிசி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் டைம் வந்து டெஃபினெட்டாக அதிகமாக கொடுக்கும். அவ்வளோ சீக்கிரம் அந்த சோல் வந்து தேஞ்சும் போகாது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்டிங் தான் பண்ணுறாங்க. பட் ஸ்பிராண்டியோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது பேஸ்டிங் பண்ணாலுமே நம்ம தண்ணியில் ஓரளவுக்கு யூஸ் பண்ணாலும் நல்ல லைஃப் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது கஸ்டமரோட ஃபீட்பேக்கில் நம்ம நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ வந்து ஓரளவுக்கு தண்ணியில் யூஸ் பண்ணலாம், தாராளமாக நல்ல லைஃப் டைம் கொடுக்கும். கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. இது அந்தளவுக்கு பேஸ்டிங் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அச்சீவ் பண்ணி கொடுக்கறனால ஒரு நல்ல லைஃப் டைம் நமக்கு எல்லா சர்ஃபேஸ்லையுமே எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு பெட்டரான லைஃப் டைம் வந்து நமக்கு டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ கிரிப்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து எல்லா சர்ஃபேஸ்லையுமே ப்ராப்பரான கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஸ்லிப்பரியான சர்ஃபேஸஸ் மட்டும் இது பிவிசி சோலாக இருக்கனால ஸ்லிப்பாகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மற்றபடி நார்மல் சர்ஃபேஸஸ் ரஃப் சர்ஃபேஸஸ் நீங்கள் ஈவன் டைல்ஸில் நடந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிப்பாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டைல்ஸுக்கு மேலே ரொம்ப வெட்டான சர்ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தண்ணி எங்கேயாவது கூட்டி இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்லிப்பாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பெரிய அளவுக்கு ஒரு ப்ராப்ளமாக அது கண்டிப்பாக இருக்குது. டெஃபினட்டாக நம்மளால் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட சைஸ் கேட்டகரி எடுத்துகிட்டோம் அப்படின்னா 7-11 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பிராண்டியோட ஆவரேஜ் சைஸ் கேட்டகரி வந்து தான். ஸோ ஒரு சில மாடல் வந்து 6-11 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஒரு சில மாடல் வந்து 7-11 வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மாடல் 7-11 வந்து அவைலபிளாக இருக்குது.
So there are two colors available, black with brown or color. So brown with black is one color. This is brown with black. So brown color model la black la chinna design kuduthirukanga. Innor model la full black color V-strap la chinna brown color design kuduthirupanga. So idellame indha product oda mukkiyamaana vishayama irundhukittu irukku. Two color variant available la irukku. So idra weight eduthukittaa oru piece oda weight namakku 200 grams la varum. So rombame weightless ana product adu namakku irukum. Eva foam alavukku illaatiyume oru PVC sol use panniyum indha alavukku weight kammiya kuduthirukku. Idoda advantage amanjirukku appdi nammala solla mudiyum. So indha products patta overall review undu evlo dhaan idhayum thaani indha product varadha clarification ungalukku thevaipaduchina comment la theriyapaduthunga indha product illama varadha product பத்தி நாங்க உங்களுக்காக ரிவ்யூ பண்ண நினைச்சாலுமே அதையும் எங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ரிவ்யூ வீடியோ எங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் கண்டிப்பா உங்களுக்காக கொடுக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கம்மி ரேட்ல பர்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு GTrendz ஆன்லைன் வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கான ப்ராப்பரான ஃபுட்வேர் வந்து நீங்க எல்லாம் சாய்ஸ் பண்ணிக்க முடியும் சோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை see you